அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் ஒரு ஜாமக்குள் பிரசன்னம் பற்றின பதிவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சிலர் முதல் முறையாக இந்த வீடியோ பார்க்கும்போது பிரசன்னம் வந்து புதிதாக இருக்கும். அப்போ பிரசன்னம் எதுக்கு சார் பார்க்குறது, ஜாமக்குள் பிரசன்னம் என்ன அப்படிங்கிறத ஒரு அடிப்படை தெரியாமல் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு நபருடைய ஜாதகமே அல்லாமல் கேள்வி சரியாக இருக்கும் பட்சத்தில் அப்போது போடக்கூடிய ஒரு ஜாமக்கோல் சக்கரம் மூலமாக அந்த கேள்வி கேட்கக்கூடிய நபருக்கு அளிக்கக்கூடிய பதிலே, பிரசன்னம் மூலமாக அளிக்கக்கூடிய பதிலே ஜாமக்கோல் பிரசன்னம். அப்போது அந்த நேரத்தில் நமக்கு ஒருவருடைய பர்த்து சார்ட்டு தேவையில்லை, பிறந்த நேரம் தேவையில்லை, ராசி நட்சத்திரம் எது வேணால் இருக்கட்டும், அதெல்லாம் தேவையில்லை. கேள்வி கேட்கக்கூடிய நபர் அந்த கேள்வியில் ஆத்மார்த்தமாக இருக்கணும். சும்மா போகிற போக்கில் சில பேர் கேள்வியை கேட்டுட்டு போவாங்க. அந்த கேள்வியில் ஆத்மார்த்தமாக இருந்தால் கண்டிப்பாக பதிலும் இருக்கும். அந்த வகையில் நான் ஒரு பிரசன்ன அனுபவத்தை இந்த காணொளியில் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒரு நபர் வந்து ஒரு கேள்வியை கேட்குறார். ஐயா, நான் ஒரு சொந்த தொழில் செய்யலாமா? அந்த சொந்த தொழில் செய்தால் எனக்கு அது லாபகரமாக இருக்குமா? அது ஒரு டிராவல்ஸ் தொழில் சார், அந்த தொழில் நான் வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து முன்னிறுத்துறார். அப்போ நான் ஒரு ஜாமக்கோல் சார்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணுறேன். அதில் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா கும்ப உதயமாக வந்திருக்கு, ஆறுடம் பார்த்தீங்கன்னா கண்ணில் விழுந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல உதயமும் ஆறுடமும் வேதையாக விழுந்திருக்கு. எப்போவுமே உதயமும் ஆறுடமும் வேதையாக விழும்போது அந்த பிரசன்னத்தை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். என கேள்வி கேட்கக்கூடிய நபரின் மனநிலையை இந்த வேதையும் எடுத்து சொல்லும். இப்போ உதயத்தில் சனி ஆட்சி பலத்தோடு இருக்குது, மூல திரிகோணத்தில் இருக்குது. அப்போ அந்த பிரசன்னத்துக்கு நல்ல பதிலை சொல்லிடலாமா அப்படின்னா அப்படி தான் இல்லை. எப்போவுமே சொந்த தொழில்னு கேள்வி கேட்டுட்டார். அப்போ பத்தாம் இடத்தை நம்ம எடுத்துக்கணும், கவிப்பையும் எடுத்துக்கணும், லாபஸ்தானத்தையும் எடுத்துக்கணும். உதயத்தில் சனி இருக்கு, நல்ல விஷயம். உதயம் அடுத்து சனியைத்தான் தொடப்போகுது. இந்த நபர் தொழில் செய்ய தகுதி உடையவர் அப்படிங்கிறத உதயத்தில் இருக்க சனி சொல்கிறது. ஆனால் அந்த தொழில் எக்ஸிகியூஷன் எப்படி இருக்கும், லாபகரமாக இருக்குமா, ஒரு நல்லதொரு பலனை தருமா, தொழிலில் லாபத்தை தருமா அப்படின்னா பத்தாம் வீட்டு அதிபதியை சொல்லணும். பத்தில் செவ்வாய் திக்பலம் ஆட்சி பலத்தோடு இருக்குது, நல்ல விஷயம். ஆனால் பத்தாம் வீட்டு அதிபதி செவ்வாயை கவிப்பு கவிக்கிறது. இப்போ இந்த இடத்துல இரண்டாவது மைனஸை நம்ம நோட்டீஸ் பண்ணுறோம். உதயாருடம் வேதையாக இருக்குது, அது ஒரு மைனஸ். இரண்டாவது இன்னொரு மைனஸ் பார்த்தீங்கன்னா செவ்வாயை கவிப்பு கவிக்குது. அஃப்கோர்ஸ் உதயத்தை வந்து செவ்வாய் ஆட்சி பலத்தோடு பார்க்குது, இந்த இடத்துல சனி செவ்வாய் சம்பந்தப்படுது. அப்போது இவர் கேள்வி கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, நான் டிராவல்ஸ் தொழில் வந்து துவங்கலாமா, இப்போ டிராவல்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு சனி செவ்வாயும் ஒரு காரக கிரகம்ங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. வாகனத்துக்கு அதிபதி செவ்வாய், அந்த செவ்வாயே கவிப்பில் இருக்குது. இந்த தொழிலை துவங்க இவருக்கு முழு தகுதி இருக்குது, ஆனால் இந்த தொழிலை லாபகரமாக நோக்கி நகர்த்த இவருக்கு தகுதி இல்லை என்பதை கவிப்பும் இந்த உதயாருட வேதையும் மேலும் பதினோராம் இடத்து அதிபதி குருவாக இருந்து அவர் வக்கரமாக இருக்கிறதுனால இந்த தொழில் லாபகரமாக இருக்காது, நீங்கள் அந்த தொழிலை செய்யாதீங்க, கைவிட்டுருங்க உங்கள் முடிவை அப்படிங்கிற சொல்லி இந்த பிரசன்னத்தை நாம் முடித்தோம். மேலும் இதில் உபரி பலனாக இன்னொரு விஷயம் எடுக்கணும்னா, நீங்கள் அடுத்து நகர்த்தக்கூடிய நகர்வை தொழிலை ஆரம்பித்து நீங்கள் அடுத்து என்னத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க, என்ன விளைவை சந்திக்க போறீங்க அப்படிங்கிறத உதயத்திற்கு அடுத்த கட்டத்தில் இருக்க கிரகம் எடுத்து சொல்லும். அப்போ உதயத்துக்கு அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராகு இருக்கு, மேலும் பாம்பு இருக்கு. அப்போ இரண்டு சர்ப்ப கிரகங்கள் வந்து உதயத்தை நோக்கி தொடர்பு கொள்றதுனால உங்களுக்கு இந்த தொழில் உங்களுக்கு செட்டாகாது, இதை கைவிட்டு விடுங்கள் என்று கூறி இந்த பிரசன்னத்தை நாம் முடித்தோம். மீண்டும் அடுத்த காணொளியில் ஒரு பிரசன்ன பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.